हेलो फ्रेंड्स உங்க லேப்டாப் இல்ல டெஸ்க்டாப் பாஸ்வேர்டை மறந்துட்டீங்களா கவலையே படாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க எப்படி பாஸ்வேர்டை பிரேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஆல்ஃபான்ற ஒரு யூசர்ல arunet123 னு சொல்லி பாஸ்வேர்டை டைப் பண்ணி சப்மிட் கொடுக்கறேன் திஸ் பாஸ்வேர்ட் இஸ் இன்கரெக்ட்னு சொல்லி மெசேஜ் வருது அப்படினா இந்த யூசரோட பாஸ்வேர்ட் வேற ஏதோ அதை நாம எப்படி பிரேக் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு பென் டிரைவ் எடுத்துக்கோங்க அது உங்களுடைய ஃப்ரெண்டோட லேப்டாப் இல்லனா நெய்பரோட பிசில கனெக்ட் பண்ணி அந்த பென் டிரைவை ஃபார்மேட் பண்ணிருங்க பென்ட்ரைவ் ஃபார்மேட் ஆயிருச்சு இந்த வீடியோல நான் ஒரு லிங்க் கொடுத்திருக்கேன் அந்த லிங்க்ல இருக்க ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபைலை ஓபன் பண்ணீங்கனா ISO பர்னர் னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் இருக்கும் அதை நீங்க ரன் பண்ணுங்க அது எதுக்காக அப்படினா RWP-ன்ற ISO ஃபைலை நம்ம பென்ட்ரைவ்ல ஃபிளாஷ் பண்றதுக்காக யூஸ் பண்றோம் சோ இந்த அப்ளிகேஷன்ல அன்பேக் ISO இமேஜ் டு தி டிஸ்க் ஃபோல்டர் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க இதோட சோர்ஸ் பாத் ஆட்டோமேட்டிக்கா செலக்ட் ஆயிடும் நீங்க டவுன்லோட் பண்ண rwpa.iso-ன்ற ஃபைல் தான் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க இந்த விண்டோல எஸ் கொடுத்துட்டு டெஸ்டினேஷன் ஃபோல்டர்ல பென் டிரைவ் உடைய பாத் செலக்ட் பண்ணுங்க அன்பேக் பட்டனை கிளிக் பண்ணுங்க பென் டிரைவ்ல ஃபைல்ஸ் ஃபிளாஷ் ஆக ஆரம்பிச்சிரும் ஃபிளாஷ் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிட் கொடுத்துருங்க பென் டிரைவ் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா ஃபிளாஷ் பண்ண ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும் இப்போ பென் டிரைவ் ரெடி ஆயிருச்சு எந்த மெஷினோட பாஸ்வேர்டை நீங்க பிரேக் பண்ணனுமோ அந்த மெஷின்ல இந்த பென் டிரைவை கனெக்ட் பண்ணிருங்க நான் இப்போ ஆல்பா யூசரோட பாஸ்வேர்டை பிரேக் பண்ண போறேன் சோ இந்த பென் டிரைவை நான் அந்த மெஷின்ல கனெக்ட் பண்றேன் பென் டிரைவை கனெக்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் கொடுக்கறேன் அப்பதான் நம்ம பயோஸ் பேஜ்க்கு போக முடியும் मिशन रीस्टार्ट आयरिचे बायोस पेज कुले पोर अदुक्कु F2 इलना डिलीट की प्रेस पनिकोंगे बूट मैनेजर ला USB डिवाइस ना सेलेक्ट पन्रें उंगा मिशन ला बूट प्रायोरिटी हार्ड डिस्क इरुंदुच्चुना अदा USB कु मातीट्टु बायोस सेव पन्निरुंगे पेन ड्राइव बूट आयरिचे इप्पा नम्म पासवर्ड ब्रेक पन्ना पोरों ரிகவரி மோட்ல SAM AD னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க SAM எதுக்காக அப்படினா ரெகுலர் அக்கவுண்ட் ADன்றது ஆக்டிவ் டைரக்டரி அக்கவுண்ட் நீங்க உங்க காலேஜ்ல இல்ல ஆபீஸ்ல சர்வர் மெஷினோட கனெக்ட் ஆயிருந்தீங்கனா AD கொடுங்க இப்போ நம்ம SAM கொடுத்து நெக்ஸ்ட் கொடுக்கறோம் எந்த சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல நெக்ஸ்ட் கொடுங்க இந்த ஸ்கிரீன்ல ஆல்பான்ற யூசரை நான் செலக்ட் பண்றேன் இது அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கவுண்ட் எனேபிள் வித் பாஸ்வேர்ட் அதனால தான் பூட்டு சிம்பல் போட்டுருக்கு உங்களுக்கு எந்த யூசர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க இந்த ஸ்கிரீன்ல நம்ம நியூ பாஸ்வேர்ட் செட் பண்ணப் போறோம் நான் arunet123 னு கொடுக்கிறேன் ஏன்னா இதுதான் முன்னாடி இன்கரெக்ட் பாஸ்வேர்ட்னு சொல்லி வந்தது நீங்க என்ன பாஸ்வேர்ட் வேணா கொடுத்துக்கலாம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரீசெட் ஆர் சேஞ்ச் பட்டனை கிளிக் பண்ணுங்க ரோல் பேக் ஃபைல் கிரியேட் பண்ணனுமான்னு கேக்கும் நீங்க நோ கொடுத்துருங்க இப்போ நம்ம பாஸ்வேர்ட சக்சஸ்ஃபுல்லா பிரேக் பண்ணிட்டோம் பென் டிரைவ் எஜெக்ட் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க சோ நம்ம இப்போ ஓகே கொடுத்துட்டு இந்த விண்டோவை எக்ஸிட் பண்ணப் போறோம்
login screen la neenga set panna new password koduthu submit panninga na palaya password break pannittu desktop page ku la poirum. Alpha and user password break பண்ணி நான் login பண்ணிட்டேன். இதே மாதிரி நீங்க உங்க வீட்லயும் try பண்ணி பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருந்திருக்கும். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வரணும்னா how to youtube சேனலை subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க bell button-அ click பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை like பண்ணுங்க, comment பண்ணுங்க, உங்க friends-ஓட share பண்ணுங்க. Thank you.